நம் அன்றாட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். அதில் பலருக்கும் முடிவுக்கு வராத பிரச்சனையாக நில பிரச்சனை, வீடு கட்டும் பிரச்சனை உள்ளது. இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட அஷ்டபூஜ பெருமாளின் வழிபாடு சிறப்பானவையாக அமையும். அதாவது வீட்டுமனை பிரச்சனைகள், பல நாள் கவலைகள் தீர காஞ்சிபுரத்தில் உள்ள அஷ்டபூஜ பெருமாளை வணங்கினால் எல்லாம் சரியாகிவிடும் என்கின்றார்கள். இப்பொழுது அஷ்டபூஜ பெருமாளை பற்றியும் அவரது தல சிறப்பை பற்றியும் பார்ப்போம். ஒரு சமயம் பிரம்மா பூமியில் தனக்கு விக்கிரக வழிபாடு இல்லை என்பதற்காக சரஸ்வதியை விட்டுவிட்டு தனியாக பிரம்மாண்டமான யாகம் ஒன்றை இப்பகுதியில் நடத்தினார். இதனால் வருந்திய சரஸ்வதி யாகத்தை அழிக்க சரபாஸ்வரன் போன்ற கொடிய அரக்கர்களை அனுப்பி வைத்தாள். தன்னை காக்கும்படி பிரம்மனும் பெருமாளை வேண்ட பெருமாள் எட்டு திருக்கரங்களுடன் அஷ்டபுஜ பெருமாளாக தோன்றி அரக்கர்களையும் பின்வந்த காளியையும் அழித்து யாகம் சிறப்பாக நடைபெறச் செய்தார். மேலும் முன்னொரு காலத்தில் மகா சந்தன் என்னும் யோகிக்கு இந்த பூவுலக வாழ்க்கையை முடித்துவிட்டு இறைவனின் திருவடி சேர விருப்பம் ஏற்பட்டது. இந்திரனுக்கு நிகரான தகுதி பெற்றிருந்த இவர் பெருமாளை நோக்கி நீண்டகாலம் தவம் இருந்தார். பயந்து போன இந்திரன் மகா சந்தனின் தவத்தை கலைக்க தேவலோக கன்னிகளை அனுப்பி வைத்தார். இதற்கெல்லாம் யோகி அசையவில்லை. பின் இந்திரன் ஆண் யானை வடிவம் எடுத்து முனிவரின் இருப்பிடம் சேர்ந்தார். இதன் அழகில் மயங்கிய முனிவர் தானும் யானை வடிவெடுத்து யானைகளுடன் கூட்டம் கூட்டமாக காடுகளில் திரியும் போது சாலு கிராமத்தில் நீராடியது. அப்போது அந்த யானைக்கு தன் யோக வாழ்க்கை ஞாபகத்திற்கு வர மிகவும் வருந்திய யானை பல திவ்ய தேசங்களுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு பரிகாரம் தேடியது. மிருகண்டு முனிவர் என்பவர் இதன் நிலை கண்டு வருந்தி காஞ்சிக்கு சென்று வரதராஜ பெருமாளை வழிபட்டால் உனது பிரார்த்தனை நிறைவேறும் என்றார். அதன்படியே இந்த யானையும் பெருமாளை வழிபட்டு வந்தது. ஒருமுறை கோயிலுக்கு செல்லும் வழியில் அஷ்டபுஜ பெருமாளை தரிசிக்கும் வாய்ப்பு இதற்கு கிடைத்தது. அவரது அழகில் மயங்கிய யானை அருகிலிருந்த குளத்திலிருந்து மலர்களை பறித்து கொடுத்து சேவை செய்து வந்தது. ஒரு நாள் பூ கிடைக்காமல் போகவே பக்கத்திலிருந்த குளத்திற்கு சென்று பூ பறித்தது. அப்போது அதிலிருந்த முதலை யானையின் காலை விடாமல் பிடித்து கொண்டது. பயந்து போன யானை அஷ்டபுஜ பெருமாள் தன்னை காப்பாற்றும்படி ஆதி மூலமே என அபயக்குரல் கொடுக்க, முன்பொரு முறை கஜேந்திரனை காப்பாற்றிய ஆதி மூலம் இந்த முறையும் கருட வாகனத்தில் ஏறி வந்து தனது சக்கரத்தினால் முதலையின் தலையை வெட்டி யானையை காப்பாற்றினார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயில் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 45வது திவ்ய தேசமாகும். 108 திருப்பதிகளில் இங்கு மட்டும்தான் பெருமாள் 8 திருக்கரங்களுடன் அருள் பாலிக்கின்றார். இங்கு நின்ற கோலத்தில் மேற்கு பார்த்தவாறு வலப்புறம் உள்ள கரங்களில் சக்கரம், வால், மலர், அம்பு ஆகியவற்றையும் இடப்புறம் சங்கு, வில், கேடயம், தண்டாயுதம் தாங்கி காட்சி தருகிறார். இங்குள்ள தாயாரை தனியாக பாடல் பாடி மங்களாசாசனம் செய்த சிறப்பு பெற்ற தலமாகும். மேலும் கோயில்களில் சொர்க்கவாசல், ராஜகோபுர நுழைவு வாசல் வெவ்வேறு திசைகளில் இருக்கும். ஆனால் இக்கோயிலில் மட்டும்தான் வாசல்கள் இரண்டும் வடக்கு நோக்கி உள்ளது. இத்திருக்கோயிலில் திருமங்கையாழ்வார், பேயாழ்வார், மணவாள மாமுனிகள், சுவாமி தேசிகன் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற தலமாகும். கருங்காளி அம்மன், வராகராமர், ஆண்டாள், ஆஞ்சநேயர், ஆழ்வார்களுக்கும் இங்கு சன்னதிகள் உள்ளன. பூமி தேவியை அழிக்க வந்த அசுரனை இப்பெருமாள் அழித்து அருள் செய்ததால் வீடு கட்ட நிலம், விளை நிலங்கள் வாங்க, கட்டிய வீடுகளில் உள்ள பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்ய பலன் கிடைக்கும் என்கின்றார்கள். நாமும் நம்முடைய பிரச்சனைகள் தீர அஷ்டபூஜ பெருமாளை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா வளமும் சிறப்பாக பெறுவோமாக.